வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ப்ரிங் தோசை செய்ய போகிறோம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். அதுக்கு வந்து குடமிளகா நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், பட்டாணி கொஞ்சம் பாயில் பண்ணி அரைவேக்காடாக வச்சுருக்கேன், கேரட் ஒன்று. உங்களுக்கு முட்டைக்கோஸ் காளான் பிடிக்கும்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கலாம். காளான் போட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நீர் சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடும். அது நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வேக வச்சு மசாலா பண்ணி எடுக்கணும். இது வந்து கறி மசாலா பவுடர். கறி மசாலா பவுடர் கொஞ்சம் இட்லி பொடி. இட்லி பொடி வந்து இந்த அளவுக்கு லிக்யூடில் வச்சுக்கோங்க, ஏன்னா தோசையில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதை போட்டு அதுக்கப்புறம் மசாலா போட போகிறோம். இந்த அளவுக்கு லிக்யூடாக வச்சுக்கோங்க. டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், சீரகம் மட்டும் கொஞ்சம் போட்டுக்குவோம். கேரட் வெங்காயம் கொஞ்சம் வேகட்டும், கொஞ்சம் அரை வேக்காடாக வேகட்டும். குடமிளகா சீக்கிரம் வெந்துடும். வெங்காயமும் அதுவும் மட்டும் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். தோசை மாவில் வேறு உப்பு இருக்கும், பொடியில் உப்பு வரப்பெல்லாம் இருக்கும். அதனால இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் உப்பு போடுவோம். கறி மசாலா பவுடர், ஒரு அரை ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ ஒரு ஸ்பூன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊற்றணும். கொஞ்சம் வேகட்டும், வெந்த பிறகு நம்ம இட்லி பொடி தடவினா தான் நல்லாயிருக்கும். இப்போ தோசை வந்து நல்லா வெந்துருச்சு, ஆனால் இன்னும் ரோஸ்ட் ஆகலை. இந்த சமயத்தில் நம்ம வந்து பொடியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவோம். பொடியில் வேறு உப்பு வரப்பெல்லாம் இருக்குது. காய்கறிக்கு வந்து நீங்கள் பார்த்து உப்பு போட்டுக்கோங்க, அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நாங்கள் ரோஸ்ட் பண்ணுவோம். ஸ்ப்ரிங் தோசை ரெடி ஆயிடுச்சு, சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.